குடும்ப தலைவன், நீ ஒரு கட்சியில் பேச்சாளர், நீ தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர், நீ ஒரு பெரிய நடிகன், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது உனக்கு எப்படியா நேரம் கிடைத்தது? ஏன்னா நான் சொல்லி முடிக்கும் போது என்ன செஞ்சுட்டு சும்மா இல்லாமல் நாக்கிள சனின்னு சொன்ன பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அதோட விட வேண்டியது தான் பெருசா. இந்த சிலப்பதிகாரத்தில் மூன்று குற்றங்கள் இருக்கிறது, அது மட்டும் சரி செய்தால் சிறப்பான புத்தகமாக இருக்கும்னு சொல்லிட்டேன், அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, அதான் தெரியாம சொன்ன விட வேண்டியது தானே என்ன? அதில் மூன்று குற்றங்கள் இருக்கிறது என்று எப்படி நீ சொன்னாயின்னு கேட்டான். நான் ஏதோ தெரியாம இப்படி மஞ்சளம் பாம பெரிய சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும். அதில் மொத்தம் நான்கு குற்றங்கள் இருக்கிறது. நம்மளை மாதிரியும் படிக்காம வந்திருக்கான் போல இருக்கு. என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு அசந்துட்டாங்க. அப்படிலாம் ஏமாத்திருக்கேன் ஒரு பெருங்கூட்டத்தெல்லாம், ஆனா நான் பார்த்து பயந்தது நடிப்புல இந்த படம் ஒண்ணு. இந்த படம் ஏன்னா இந்த படத்துக்காக சொல்லல, பொதுவா நடிச்சு வெளிவந்த சில படங்கள்ல இருந்து இந்த படத்தையும் சேர்த்து சொல்றேன். இதுல ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா இந்த பய தீரச்சு சொல்லவும் மாட்டான், ஆனா ஒன் மோர் கேட்கறான். சாவும் கண்ணுக்கு தெரிஞ்சா நல்லதுதான். சாவு நேர்ல பார்த்தா தானே ஏன் வாழ்றோம் தெரியும். ஜில்ஜாங் ஜாக், அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தோட நான் கேப்சூல சொல்லியிருந்த மாதிரி கலர் டோன் அதெல்லாம் செட் பண்ணுற அந்த ஏன்னா நாங்கள் பைலட் பண்ணியிருந்த போதே பேசிக்காக பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அதையும் தாண்டி ஒரு லெவல் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அந்த ஜில்ஜாங் ஜக்ன்றது வந்து திருப்பி சர்ஃபேஸ் ஆச்சு. அதை சார்ந்து நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிச்சுது, நிறைய க்ரியேட்டிவாக நிறைய யூனிக்காக பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எக்ஸ்டென்சிவாக உட்காந்து ஸ்கிரிப்டே எழுதுறோம் கேரளாவில் உட்காந்து. எங்கள் மை ஹோல் டீம், என்னோட சினிமாடோகிராஃபர், மை எடிட்டர், மை கலரிஸ், மை சிஜி சதீஷ் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ், இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு இந்த படத்தில் ஒரு நாளுக்கு வந்தவங்களோ இல்லை ஒரு நாள் ஒரு ஷெரீஃப் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு பாட்டுக்கு வந்தவங்க, லிரிசிஸ்ட் விவேக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து ஒரு ப்ராஜெக்டாக ஓகே இந்த மாதம் முடிச்சா அந்த படம் முடிச்சா அந்த மாதிரி பார்க்காம. சாவும் கண்ணுக்கு தெரிஞ்சா நல்லது தான். சாவு நேரில் பார்த்தா தானே ஏன் வாழ்கிறோம் தெரியும். வாழ்க்கையை எழுத்து